My name is Dirawat Dinesh. I have completed gold appraisal course in World Skill Council. இந்த ஆல் மார்க்கிங்ன்றது ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 2000ல ஆரம்பிச்சாங்க இந்த ஆல் மார்க்கிங் முத்திரைகள்ன்றத. சோ இந்த முத்திரைகள் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான முத்திரைகளா இருந்துச்சு. ஒன்னு வந்து BIS ஓட லோகோ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசைங் சென்டர் அண்ட் ஆல் மார்க் சென்டரோட லோகோ, அடுத்தது வந்து எந்த வருஷம் இது தயாரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு லோகோ, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரோட ஐடென்டிபிகேஷன், இது வந்து எந்த கடையால விற்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன். ஆமாம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நகை என்ன பியூரிட்டின்றதுக்காக ஃபைன்னஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளையும் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது 22 கேரட் 916, 18 கேரட் 75 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளையும் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2016 முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 2016க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அஞ்சு விதமான சிம்பிளாக இருந்ததை வந்து நாலு விதமான சிம்பிளாக மாற்றிட்டாங்க. இந்த நாலு விதமான சிம்பிள் என்னென்ன வந்துச்சுன்னா, BIS-ஓட மார்க் இருக்கும், என்ன பியூரிட்டின்னு சொல்கிறது இருக்கும், அதன் பிறகு அசைன் சென்டரோட மார்க் இருக்கும், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நகை கடை கடையோட சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இந்த நாலு விதமான சிம்பிளையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நாலு விதமான சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த நாலு விதமான முத்திரைகள் வச்சு, அதாவது கவர்மெண்ட் முத்திரைகளை வச்சு நிறைய